நமஸ்கார் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி விழா நல்வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருக்கும் நாட்டின் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா அவர்களே மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் அவர்களே மனித உரிமைகள் ஆணையத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர்களே மாநில மனித உரிமைகள் ஆணையங்களின் அனைத்து தலைவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் உச்ச நீதிமன்ற நீதி அரசர்களே உறுப்பினர்களே ஐக்கிய நாடுகள் நிறுவனத்தின் அனைத்து உறுப்பினர்களே சிவில் சமூகத்துடன் தொடர்புடைய நண்பர்களே அனைத்து பிரமுகர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் இருபத்தி எட்டாவது நிறுவன தினத்தில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெறும் இந்த தருணத்தில் நமது நாடு சுதந்திரமடைந்த அம்ரித் மகோத்சவத்தை கொண்டாடி வருகிறது அம்ரித் இந்தியாவுக்கான மனித உரிமைகள் மனித உரிமைகளின் மதிப்புகள் விடுமங்கள் ஆகியவற்றுக்கு ஒரு சிறந்த உத்வேகம் சுதந்திரத்திற்கான நமது போராட்டம் நமது வரலாறு நாம் பல நூற்றாண்டுகளாக நமது உரிமைகளுக்காக போராடி வந்தோம் ஒரு தேசமாக ஒரு சமூக மற்றும் கொடுமைகளை எதிர்த்தோம் உலகம் முழுவதும் முதல் உலக போரின் வன்முறையில் மற்றும் அஹிம்சைக்கான பாதையை பரிந்துரைத்தார் அண்ணல் காந்தி அவர்கள் நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் மனித உரிமைகள் மற்றும் மனித விழுமியங்களின் அடையாளமாகவே பார்த்தார் இது நம் அனைவரின் பாக்கியம் பாக்யம் அமிர்த மகோத்சவத்தின் வாயிலாக காந்தியடிகளின் மதிப்புகள் மற்றும் கொள்கைகளுக்கு ஏற்ப நாம் வாழ்வோம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் இந்தியாவின் இந்த தார்மீகமான தீர்மானங்களுக்கு வலு கூட்டுகிறது ஆதரவு அளிக்கிறது என்ற காரணத்தால் நண்பர்களே இந்தியா ஆத்மவத் சர்வ என விழுமியங்கள் சிந்தனைகள் இந்த வகையான சிறந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு ஆத்மவத் சர்வ என்றால் போன்றே எல்லா மனிதர்களும் மனிதர்களிடையே உயிரினங்களிடையே எந்த வேறுபாடும் கிடையாது நாம் இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளும் போது அனைத்து வகையான இடைவெளிகளும் நிரப்பப்பட்டு விடுகின்றன வேறுபாடுகள் பல இருந்த போதிலும் இந்திய மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சிந்தனையை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றார் இதனால்தான் பல நூறு ஆண்டு அடிமைத்தனத்திற்கு பிறகும் கூட இந்தியா சுதந்திரம் பெற்ற போது நமது அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கிய சமத்துவம் மற்றும் அடிப்படை உரிமைகள் சமமாக எளிதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன நண்பர்களே சுதந்திரத்திற்கு பிறகும் இந்தியா தொடர்ந்து உலகிற்கு சமத்துவம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்களில் ஒரு புதிய புதிய பார்வையை கடந்த தசாப்தங்களில் இதுபோன்ற பல வாய்ப்புகள் உலகின் முன்பாக ஏற்பட்டுள்ளன உலகம் முழுமையும் குழப்பத்தில் இருந்த காலத்தில் பாதை இந்தியா எப்போதும் மனித உரிமைகளில் உறுதியாக உள்ளது மேலும் உணர்திறன் கொண்டுள்ளது அனைத்து சவால்களுக்கு இடையேயும் கூட நமது இந்த நம்பிக்கை நமக்கு உறுதியளிக்கிறது இந்தியா மனித உரிமைகளை முதன்மையாக வைத்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும் பணியை தொடர்ந்து செய்யும் என்பதே அந்த நம்பிக்கை நண்பர்களே இந்த நாடு அனைவருடன் அனைவரது முன்னேற்றம் அனைவரது நம்பிக்கை மற்றும் என்ற அடிப்படையான இயங்கி வருகிறது இது ஒரு வகையில் மனித உரிமைகளை உறுதி செய்வதற்கான அடிப்படையானதொரு உணர்வு அரசாங்கம் ஒரு திட்டத்தை தொடங்கி அதன் பலன்கள் சிலருக்கு கிடைத்து சிலருக்கு அவை கிடைக்கவில்லை என்று சொன்னால் உரிமைகள் தொடர்பான பிரச்சனை கண்டிப்பாக எழக்கூடும் அதனால் நாங்கள் ஒவ்வொரு திட்டத்தின் பயன்களும் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி செயல்பட்டு வருகிறோம் பாகுபாடு ஏதும் இல்லாத போது பாரபட்சம் ஏதும் இல்லாத போது வெளிப்படை தன்மையோடு பணியாற்றும் போது எளிய சாதாரண மனிதர்களின் உரிமைகளும் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன இந்த ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று நாட்டு மக்களோடு நான் நான் இதைத்தான் வலியுறுத்தி வந்தேன் இப்போது நாம் அடிப்படை வசதிகளை நூறு சதவிகித செறிவூட்டல் வரை கொண்டு செல்ல வேண்டும் இந்த நூறு சதவிகித செறிவூட்டல் பிரச்சாரம் சமூகத்தின் கடைசி தட்டில் நமது அருண் மிஸ்ரா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கடைசி நிலையில் நிற்கும் நபரின் உரிமைகளை உறுதி செய்வது அவருக்கு அது அவருடைய உரிமை என்று கூட தெரியாது அவர் புகார் செய்ய எங்குமே செல்வதும் கிடையாது எந்த கமிஷனுக்கும் செல்வதில்லை அரசாங்கம் ஏழைகளின் வீடுகளை நோக்கி சென்று ஏழைகளை வசதிகளோடு இணைக்க நண்பர்களே நாட்டின் பெரும் பகுதியினர் அதன் தேவைகளை நிறைவேற்ற போராடும் அவர்களுக்கு உரிமைகள் மற்றும் அபிலாஷைகளுக்காக எதையும் செய்ய நேரமோ ஆற்றலோ விருப்பமோ இருக்காது நமக்கு நன்றாக தெரியும் ஏழைகளின் வாழ்க்கையில் நாம் நெருக்கமாக பார்த்தால் தேவைகள் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது தேவைகளை நிறைவேற்ற அவர்கள் தங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அவர்களுடைய உடலின் ஒவ்வொரு துளியையும் செலவு செய்கிறார்கள் பூர்த்தி செய்யப்படாத போது அவர்கள் உரிமைகளை பற்றி யோசிப்பதே கிடையாது ஏழைகளுக்கு அடிப்படை வசதிகள் கிடைத்ததும் சகோதரர் அமித் மிக விரிவாக விவரித்ததை போல கழிப்பறைகள் மின்சாரம் உடல் நல கவலைகள் சிகிச்சை பற்றிய கவலைகள் ஆகியவற்றோடு போராடுகிறார்கள் யாராவது அவருக்கு முன்னால் சென்று அவருடைய உரிமைகளின் பட்டியலை எண்ணிக்காட்ட தொடங்கினால் ஏழைகள் முதலில் அவரிடம் கேட்பார்கள் இந்த உரிமைகள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியுமா போதுமா ஆயுதத்தில் பதிவு செய்யப்பட்ட உரிமைகளை ஏழைகள் வரை கொண்டு சேர்ப்பதற்கு முதலில் அவர்களின் தேவையை நிறைவேற்றுவது என்பது மிக மிக அத்தியாவசியமான பூர்த்தி செய்யப்படும் போது ஏழைகள் தங்கள் ஆற்றலை தங்களுக்கான உரிமைகளை நோக்கி அவற்றை செலுத்த முடியும் தங்களுக்கான உரிமைகளை அவர்கள் கோரி பெற முடியும் நாம் இதனையும் நன்கு அறிவோம் நிறைவேற்றப்படும் விழிப்புணர்வும் ஏற்படும் வேகமாக வளரும் இந்த அபிலாஷைகள் எந்த அளவுக்கு பலமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ஏழைகள் வறுமையிலிருந்து வெளியே வருவதற்கான பலம் சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது வறுமையின் கூடிய தீய வட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றும் திசையை நோக்கி பயணிக்க தொடங்குகிறார்கள் எனவே ஒரு ஏழையின் வீட்டில் கழிப்பறை கட்டப்படும் போது அவரது வீட்டை மின்சாரம் சென்று அடையும் போது அவர் ஒரு எரிவாயு இணைப்பை பெறும் அது ஒரு திட்டம் அவரை சென்று அடைகிறது என்பது மட்டுமல்ல இந்த திட்டங்கள் அவருடைய தேவையை நிறைவேற்றுகின்றன அவருடைய உரிமைகளை பற்றி அவருக்கு தகவல்கள் தெரியப்படுத்துகின்றன அவரிடம் ஆர்வத்தை தூண்டுகின்றன நண்பர்களே ஏழைகளுக்கு கிடைக்கும் இந்த வசதிகள் அவர்களுடைய வாழ்வில் ஒரு கண்ணியத்தை கொண்டு சேர்க்கிறது அவருடைய மதிப்பை அதிகரிக்க செய்கிறது ஒரு காலத்தில் ஏழைகள் திறந்த வெளியில் மலஜலம் கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள்

அவர்களது சட்டை பையில் ரூபே கார்டு இருக்கும் அவர்களுடைய மதிப்பு அதிகரிக்கிறது ஏழைகள் ஒரு காலத்தில் எரிவாயு இணைப்பிற்காக பரிந்துரைகளை நம்பி இருந்தார்கள் அவர்களுக்கு வீட்டில் இருந்தபடியே உஜ்வலா சமையல் எரிவாயு இணைப்பு கிடைக்கும் போது அவர்களுடைய மதிப்பு பெண்கள் தலைமுறை தலைமுறையாக சொத்தின் உரிமையை பெறாத நிலை இருந்தது அரசு வீட்டு திட்டத்தின் மூலம் வீடு அவர்கள் பெயரில் இருக்கும் போது மற்றும் சகோதரிகளின் கண்ணியம் அதிகரிக்கிறது வெவ்வேறு நிலைகளில் நடக்கும் அநீதியை அகற்றவும் முயற்சிகளை மேற்கொண்டது முஸ்லிம் பெண்கள் முத்தலாக் சட்டத்திற்கு எதிராக நீதி கோரி வந்தார் நாங்கள் முத்தலாக் சட்டத்திற்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு புதிய உரிமைகளை வழங்கியிருக்கும் இஸ்லாமிய பெண்களை கடமையிலிருந்து விடுவிக்கும் பணியையும் நம்முடைய அரசாங்கம் செய்திருக்கிறது நண்பர்களே இந்தியாவின் பெண் சக்திக்கு முன்னால் சுதந்திரம் பெற்று பல தசாப்தங்கள் ஆன பிறகு பல தடைகள் இருந்தன பல துறைகளில் அவர்களுடைய நுழைவு தடை செய்யப்பட்டு பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு வந்தது இன்று பெண்களுக்காக பணிக்கான பல துறைகள் திறக்கப்பட்டு விட்டன அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்புடன் பணியாற்ற முடியும் என்ற விஷயமும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உலகின் பெரிய நாடுகளால் கூட இதை செய்ய முடியவில்லை ஆனால் இன்று இந்தியா பணிபுரியும் பெண்களுக்கு இருபத்தி ஆறு வார சம்பளத்துடன் மகப்பேறு விடுப்பை வழங்குகிறது நண்பர்களே அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஆறு வார விடுப்பு கிடைக்கும் போது அவர் பிறந்த குழந்தையின் உரிமையை பாதுகாக்கிறார் அந்த குழந்தைக்கும் உரிமை உண்டு தாயுடன் வாழ்க்கையை செலவழிக்க குழந்தைக்கு அந்த உரிமை கிடைக்கிறது மகளிரின் பாதுகாப்பு தொடர்பான பல சட்ட நடவடிக்கைகளும் கடந்த சில ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன நாட்டின் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒன் ஸ்டாப் மையங்கள் செயல்படுகின்றன ஒரே இடத்தில் போலீஸ் பாதுகாப்பு மனநல சமூக ஆலோசனை சட்ட உதவி மற்றும் தற்காலிக தங்குமிடம் ஆகியவை வழங்கப்படுகின்றன பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிக்க நாடு முழுவதும் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கற்பழிப்பு போன்ற கொடூரமான குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பேறுகால மருத்துவ சட்டத்தை திருத்துவதன் வாயிலாக பெண்களுக்கு கருக்கலைப்பு தொடர்பான சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான மற்றும் சட்டபூர்வமான கருக்கலைப்பு காரணமாக பெண்களின் வாழ்வில் நெருக்கடியும் குறைக்கப்பட்டு தொல்லைகளிலிருந்து விடுதலையும் கிடைத்திருக்கிறது குழந்தைகள் தொடர்பான குற்றங்களை சரிபார்க்க சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டுள்ளன புதிய விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நண்பர்களே மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளின் சக்தியை சமீபத்திய பாராலிம்பிக்ஸில் மீண்டும் நாம் உணர்ந்தோம் கடந்த சில ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதன் வேண்டி சட்டங்கள் அவை வசதிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் பேருந்துகள் ரயில்வே நிலையங்கள் ஆகியவை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டும் சுமார் எழுநூறு இணையதளங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு மாற்றோ மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக சிறப்பு நாணயங்கள் வெளியிடப்பட வேண்டும் இப்போது நம்மிடம் இருக்கும் பார்வை குறைபாடு உள்ள நம் சகோதர சகோதரிகள் அவற்றை தொடுவதன் வாயிலாக அவர்கள் தீர்மானிக்க முடியும் ரூபாய் நோட்டின் மதிப்பு எவ்வளவு என்ற விஷயத்தை இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கல்வி முதல் திறன்கள் மற்றும் சிறப்பு படிப்புகள் உருவாக்கப்படும் ஆண்டுகளாக நம் நாட்டில் பல மொழிகள் பல பேச்சு வழக்குகள் உள்ளன அதே இயல்பு நமது அடையாளங்களிலும் இருந்தது காது கேளாமல் மற்றும் பேச இயலாமல் இருக்கும் நமது மாற்றுத்திறனாளி மக்களுக்கான சைகை மொழியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது குஜராத்தில் ஒரு விதமாகவும் மகாராஷ்டிரத்தில் ஒரு வகையாகவும் கோவாவில் ஒரு விதமாகவும் தமிழ்நாட்டிலே ஒரு வகையாகவும் வேறுபட்டு காணப்படுகிறது இந்த பிரச்சனையை தீர்க்க இந்தியா நாடு முழுவதற்குமான ஒரு சைகை மொழியை ஏற்பாடு செய்து இது அவர்களின் உரிமைகள் பற்றிய சட்டத்தின் உணர்திறன் அணுகுமுறை மற்றும் அதன் முழுமையான பயிற்சியின் சமீபத்தில் நாட்டின் முதல் மொழி அகராதி மற்றும் ஆடியோ வசதி நாட்டின் லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதனால் அவர்களை மின் கற்றலுடன் நம்மால் இணைக்க முடியும் இந்த முறை வந்த புதிய தேசிய கல்வி கொள்கையிலும் இதற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டுள்ளது அதே போல திருநங்கைகளுக்கு சிறந்த வசதிகள் மற்றும் சம வாய்ப்புகளை வழங்குவதற்காக திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது நாடோடிகள் சமூகம் மற்றும் அவர்களை போன்ற சமூகங்களின் மேம்பாடு மற்றும் அதற்காக நல வாரியங்களும் அமைக்கப்பட்டு லோக் அதாலத் மூலம்

நூற்றாண்டின் இவ்வளவு பெரிய பேரழிவை பார்த்து உலகின் பெரிய நாடுகள் கூட அதிர்ந்து கடந்த கால தொற்று நோய்களின் அனுபவத்தில் பெரிய மக்கள் தொகை உள்ள நமது நாட்டின் சமூகத்தில் உறுதியற்ற தன்மை ஏற்பட்டிருக்க நாட்டின் பொதுவான மனிதர்களின் உரிமைக்காக இந்தியா செய்த செயல் அனைத்து அச்சங்களையும் பொய்த்து செய்தது இது போன்ற கடினமான காலங்களில் கூட இந்தியாவின் முயற்சியானது ஒரு ஏழை கூட பசியால் பட்டினியால் வாடிவிடக்கூடாது என்பதுதான் உலகின் பெரிய நாடுகளால் கூட இந்த கோட்பாட்டை அமல் செய்ய முடியவில்லை ஆனால் இன்றும் இந்தியா எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கி வருகிறது இந்தியா இந்த கொரோனா காலகட்டத்திலே ஏழைகள் ஆதரவற்றவர்கள் வயதானவர்களுக்கு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் நிதி உதவி அளித்திருக்கிறது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக ஒரு நாடு ஒரே ரேஷன் அட்டை வசதியும் தொடங்கப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் நாட்டில் எங்கு சென்றாலும் கூட ரேஷன் பொருட்களுக்காக அலைய வேண்டியிருக்கிறது சகோதர சகோதரிகளே மனித உணர்வுகள் மற்றும் உணர்திறனை முதன்மையாக அரவணைத்து செல்லும் இத்தகைய முயற்சிகள் நாட்டின் சிறு விவசாயிகளுக்கு கூடுதல் பலத்தை அளித்திருக்கிறது இன்று நாட்டின் விவசாயிகள் எந்த மூன்றாவது நபரிடமிருந்தும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு கிசான் சம்மான் நிதி யிர் சந்தையுடன் இணைப்பதற்கான கொள்கைகள் இவற்றின் விளைவாக நெருக்கடி காலங்களிலும் கூட நாட்டின் விவசாயிகள் பயிர் உற்பத்தியில் சாதனை படைக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு பகுதிகளின் எடுத்துக்காட்டு நம் முன்னே இருக்கிறது இந்த பகுதிகள் இன்று வளர்ச்சி அடைந்து வருகின்றன இங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தீவிரமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த முயற்சிகள் மனித உரிமைகளை மேம்படுத்துகின்றன நண்பர்களே மனித உரிமைகள் தொடர்பான மற்றொரு அம்சம் உள்ள அதை பற்றி நான் உங்களுடன் பேச விரும்புகிறேன் சமீபத்திய ஆண்டுகளில் மனித உரிமைகள் பற்றிய கருத்தை சிலர் தங்களுக்கே சொந்தமான வகையிலே தங்கள் சொந்த நலன்களை கருத்தில் கொண்டு விளக்கத் தொடங்கி இருக்கின்றார்கள் ஒரே மாதிரியான சம்பவங்களில் சிலர் மனித உரிமை மீறல்களை பார்க்கிறார்கள் அதே போன்ற வேறு சில சம்பவங்களில் அதே மக்கள் மனித உரிமை மீறல்களை பார்ப்பதில்லை இந்த வகையான மனநிலை கூட மனித உரிமைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகிறது மனித உரிமை மீறல்கள் எப்போது ஏற்படுகின்றன என்று பார்த்தால் அவை அரசியல் நிறத்துடன் பார்க்கப்படும்போது அரசியல் சலுகைகள் என்ற விஷயம் மூலம் பார்க்கப்படும்போது அரசியல் ஆதாயம் மற்றும் இழப்புகளின் அளவுகோள்களால் அவை அளவிடப்படும் போதுதான் இத்தகைய ஒரு நிலை ஏற்படுகிறது இது போன்ற பாரபட்சம் மிகுந்த நடத்தை ஜனநாயகத்திற்கு தீங்கு விளையும் நாம் பார்க்கிறோம் இத்தகைய பாரபட்சமான நடத்தையின் வாயிலாக சிலர் மனித உரிமை மீறல் என்ற பெயரில் நாட்டின் கௌரவத்திற்கும் கண்ணியத்திற்கும் சேதம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அத்தகைய மக்களிடம் நாடும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் நண்பர்களே இன்று உலகில் மனித உரிமைகள் என்று வரும்போது அதன் மையம் தனிநபர் உரிமைகள் தான் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தனிநபரிடமிருந்துதான் சமூகம் உருவாக சமுதாயத்தில் இருந்து தேசம் உருவாகிறது ஆனால் இந்தியா மற்றும் இந்தியாவின் பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக இந்த கோட்பாட்டிற்கு ஒரு புதிய உச்சத்தையே அளித்திருக்கிறது பல நூற்றாண்டுகளாக நமது வேதத்தில் இந்த செய்தி மீண்டும் மீண்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆத்மனக பிரதிகுலானி பரேஷாம் சமாச்சாரே அதாவது உங்களுக்கு சாதகமற்ற ஒன்றை வேறு எந்த நபருக்கும் இழைத்து விடாதீர்கள் என்பதுதான் இதன் பொருள் மேலும் ஒரு விஷயம் மனித உரிமைகள் என்பது உரிமைகளோடு தொடர்புடையது மட்டுமல்ல கடமைகள் பற்றிய விஷயமும் ஆகும் மற்றவர்களின் உரிமைகளை பற்றி நாம் அக்கறை கொள்ள வேண்டும் மற்றவர்களின் உரிமைகளை நமது கடமையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனிடமும் சமபாவ் மற்றும் என்ற உணர்வுகள் இருக்கும் சமூகத்தில் இந்த எளிமை வரும்போது மனித உரிமைகள் நமது சமூகத்தின் வாழ்க்கை விழுமியமாகவே மாறிப்போகும் உரிமைகள் மற்றும் கடமைகளும் இரண்டு தடங்கள் இவற்றில் மனித வளர்ச்சி மற்றும் மனித விழுமியங்களின் பயணம் முன்னேற்றமடையும் உரிமைகள் எத்தனை முக்கியமோ கடமைகளும் அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த உரிமைகள் மற்றும் கடமைகள் தனித்தனியாக பேசப்படக்கூடாது அவை ஒன்றாகவே காணப்படவும் நம் அனைவரின் அனுபவம் கடமைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு உரிமைகள் உறுதி செய்யப்படும் எனவே ஒவ்வொரு இந்தியன் தனது உரிமைகளை அறிந்திருந்தாலும் கூட தனது கடமைகளை சமமாக பாவித்து தீவிரமாக அவற்றை நிறைவேற்ற வேண்டும் இதற்காக நாம் அனைவரும் ஒன்றாக தொடர் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் தொடர்ந்து நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்தியாவின் வழிமுறை இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலை பற்றிய அக்கறை கொள்வதை நமக்கெல்லாம் கற்பிக்கிறது தாவரங்களில் தெய்வம் என்பது நமது நம்பிக்கை எனவே நாம் பற்றி கவலைப்படுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தையும் நம்முடன் எடுத்து செல்லுகிறோம் நாம் தொடர்ந்து உலகத்தை வருங்கால சந்ததியினரின் மனித உரிமைகள் பற்றியும் எச்சரித்து வருகிறோம் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் இந்தியாவின் இலக்கு ஹைட்ரஜன் பணி ஆகியவற்றில் இந்தியா நிலையான வாழ்க்கை மற்றும் சுற்றுச்சூழல் நட்பு வளர்ச்சியை நோக்கி வேகமாக முன்னேற்றம் கண்டு வருகிறது என் விருப்பம் என்னவென்றால் மனித உரிமைகள் திசையில் வேலை செய்யும் அனைத்து அறிவாளிகளும் சிவில் சமூக மக்களும் இந்த திசையில் தங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் உரிமைகளுடன் கடமை உணர்வை நோக்கி மக்களை ஊக்குவிக்கட்டும் இந்த வாழ்த்துக்களுடன் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி